ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அபிஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேமரின் சட்னி. டேமரின் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நாட்டு சக்கரை 4 டேபிள் ஸ்பூன். இதுக்கு பொதுவாக நீங்கள் மண்டை வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். புளி ஒரு பெரிய லெமன் சைஸ். டேட்ஸ், பேரிச்சம்பழம் 5 சீட்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். சுக்குத்தூள் 1 டீஸ்பூன். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். தண்ணி 2 கப். இப்போது இந்த டேமரின் சட்னி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். அது கூட எடுத்து வச்சுருக்க டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது நாட்டு சக்கரை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெள்ளமாக இருந்தால் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி பாதியாக சுண்டும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு பாதியாக சுண்டி வந்தாச்சு. இப்போது இதில் உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சுக்குத்தூள், சோம்புத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த புளி டேட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரணும். இன்னொரு 5 மினிட்ஸில் இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சட்னிக்கு தேவையான டேட்ஸும் புளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சட்னி ரெடி ஆயாச்சு. இதை இப்போது ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம டேமரின் சட்னி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் வடப்பாவு கூட இல்லை சேவ் கூட இந்த மாதிரி டிஷ் கூட நீங்கள் இந்த டேமரின் சட்னி வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அபிஸ் சமையலறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.